வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் 9 எல் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 7வது எல் உள்ள இலக்கணம் வல்லினம் மிகமிடங்களும் மிகா இடங்களும். பேஜ் நம்பர் 161, பேஜ் நம்பர் 161 எடுத்துக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது அல்லவா? இவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? மேலும் நாம் பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து கசதப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லின மிகள் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லினமே மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். வல்லினமைகளை சேர்த்தெழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் பிழையோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இவ்வாறு பொருளை தெளிவாக ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த தொடரில் வந்து இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்கள் வந்து இடையே ஒரு ஓசை இடைவெளி வந்து இருக்கிறனால இதை வந்து எளிதாக நம்ம புரிந்து கொள்ள வகையில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த கீழே செகண்ட் பேரால் வந்து செகண்ட் ஒன்ல வந்து வல்லின எழுத்துக்களை இட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இதில் வந்து இயல்பாக நம்ம படிக்க முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லோட முதல் எழுத்து வந்து கசதப ஆகிய வல்லின எழுத்துக்களோட வரிசையில் ஒன்றாக இருந்தால் அந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள சொல்லுக்கு இறுதியில் வந்து அந்த வல்லின மெய்யெழுத்தை வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம வல்லின மிகள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் இந்த வல்லின மெய்யெழுத்து வந்து மிகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு சில இடத்துல தான் இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து மிகும். வல்லின எழுத்துக்கள் மிகாத இடங்கள் சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் ஆகிய சொற்களின் வல்லினம் வந்து மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லின மிகக்கூடாத இடங்களை தான் நம்ம வல்லின மிகா இடங்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த வல்லின மெய்களை வந்து சேர்த்து எழுதுவதோட நோக்கம் வந்து என்னென்னா நமக்கு படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமில்லாமல் அந்த செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வல்லினம் மிகுதல் வந்து மிகுதலோ மிகாமையோ உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் பாருங்கள், மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு தொடரிலும் ஃபஸ்ட்டு தொடர் வந்து மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது மண்வெட்டியை எடுத்து வா அப்படிங்கிற பொருளை தருது. செகண்ட் உள்ள சென்டென்ஸ் மண்வெட்டி கொண்டு வா அப்படி இது வந்து மண்ணை வந்து வெட்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிற பொருளை வந்து இது கொடுக்குது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் வந்து உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுறதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுறதும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்தது வல்லினம் மிகும் இடங்கள். அதில் பாருங்கள், அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். இதில் எடுத்துக்காட்டில் பாருங்கள், அந்த பக்கம் இந்த கவிதை இங்களை வந் இதில் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து மிகுந்திருக்கு. அந்த பக்கம் இதில் இப்பு, இந்த கவிதை இதில் இக்கு, இந்த ரெண்டு வல்லின எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது எந்த என்னும்
வினாத்திரிபை அடுத்து வல்லினம் மிகும். இதில் எடுத்துக்காட்டு எந்த திசை இந்த சட்டை, இதில் இத்து இச்சு இந்த ரெண்டும் வள்ளின எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து வெளிப்படையாக வரும் இடத்தில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு தலையை காட்டு பாடத்தை படி. இதில் வந்து தலையை காட்டு இங்கே வந்து இக், பாடத்தை படி இங்கே வந்து இப்போ இந்த ரெண்டு வள்ளின எழுத்துக்களும் இடம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வள்ளினம் மிகும். எடுத்துக்காட்டில் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும். இந்த நான்காம் வேற்றுமை உருபு கு இந்த எழுத்து வந்து வெளிப்படையாக வர இடத்துல வந்து வள்ளினம் வந்து மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வள்ளினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால் ஓடி களைந்தான். அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வந்து வன்தொடர் குச்சியலுகரமாக இருந்தால் மட்டுமே வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தான். இந்த உகரத்தில் முடியும் வினையச்ச வன்தொடர் வந்து வினையச்சங்கள் வந்து வன்தொடர் குச்சியலுகரமாக இருந்தால் இங்கே வந்து வள்ளினமே வந்து இடம்பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். இதில் வள்ளினம் மிகும். எதிர்மறை பெயரச்சத்தோட இறுதி எழுத்தில் வந்து கெட்டு வருவது தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதில் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், செல்லா காசு எழுதா பாடல். இதில் வந்து இக்கு இப்பு அப்படிங்கிற ரெண்டு வள்ளின எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது உவமை தொகையில் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டில் பாருங்கள் மலர் பாதம் தாய் தமிழ். மலர் பாதம் இதில் வந்து மலர் போன்ற பாதம். இதில் இப்போ தாய் தமிழில் இத்து இந்த ரெண்டு வள்ளின எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது உருவகத்தில் வள்ளினம் மிகும். எடுத்துக்காட்டு வந்து தமிழ் தாய் வாய்ப்பவளம். இதில் வந்து உருவகத்தில் வந்து தமிழ் தாய் வாய்ப்பவளம் இதில் வந்து இத்து இப்போ இந்த ரெண்டும் வள்ளின எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது எண்ணும் பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வள்ளினம் பிறக்கும். எடுத்துக்காட்டு எட்டு புத்தகம் பத்து காசு. இந்த எண்ணு பெயர்களில் உள்ள பத்து எட்டு இந்த இரண்டு பெயர்களும் மட்டும்தான் வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் எட்டு புத்தகம் பத்து காசு. அடுத்தது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும். இந்த சொற்களுக்கு அடுத்தது வந்து வள்ளினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும். இங்கே இச்சு இக்கு இத்து இந்த மூணு மெய் எழுத்துக்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது திசை பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகும். எடுத்துக்காட்டு கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம். இந்த திசை பெயர்கள் அடுத்து வள்ளினம் மிகும் சொல்லியிருந்தாங்களே அந்த கிழக்கு இங்கே இக்கு மேற்குல இச்சு வடக்குல இத்து தெற்குல இப்பு இந்த நாளும் இந்த இடத்துல எல்லாம் வள்ளின எழுத்துக்கள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அது மகரமெய் அழிந்து அவ்விடத்தே வள்ளினம் மிகும். மகரமெயில முடிகிற ஒரு சொல் வந்து வந்துச்சுன்னா அதுக்கு அந்த சொல்லுக்கு அடுத்து வந்து வள்ளினம் வந்துச்சுன்னா அது வந்து மகரமே அழிந்து அவ்விடத்தில் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் மரம் ப்ளஸ் சட்டம் மரச்சட்டம். இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட்டு அந்த நிலைமொழியில் உள்ள இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து மறைந்து அந்த இடத்துல வந்து இச் அப்படிங்கிற வள்ளின எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே வட்டம் ப்ளஸ் பாறை இதில் வந்து இம் அப்படிங்கிற மகரமே வந்து மறந்து இப் அப்படிங்கிற வள்ளின எழுத்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது வள்ளினம் மிகா இடங்கள். இதில் வந்து எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது. எடுத்துக்காட்டு தம்பி படித்தான் யானை பிளறியது. எழுவாய் சொல்லுக்கு அடுத்து வந்து வள்ளினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தம்பி படித்தான் யானை பிளறியது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது. இங்கே எல்லாம் வந்து வள்ளினம் எழுத்து வந்து மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வரும் இது வந்து வள்ளினம் வந்து மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு எழுதிய பாடல் எழுதாத பாடல் இங்கேயெல்லாம் வள்ளின எழுத்துக்கள் வந்து மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம்
வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வர இடங்களில் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து மிகாதன் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து இலை பறித்தேன், காய் தின்றேன். இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. இலையை பறித்தேன், காயை தின்றேன். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குச்சியல் உகரமாகவோ இடைத்தொடர் குச்சியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். அப்புறம் வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு எழுது பொருள் சுடுசோறு. அடுத்தது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அதுக்கான எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். இதில் வந்து அடுத்தது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு தாயும் தாய் தந்தை வெற்றிலை பாக்கும். இதில் வந்து தாயும் தந்தையும் அப்படின்னு பொருள் தரும். இந்த வெற்றிலையும் பாக்கும் இங்கே அப்படிங்கிற அந்த வேற்றுமை தொகை வந்து இடம்பெறும். இதில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.